தொகுதி ஆறு, புது சிருஷ்டி. அத்தியாயம் பதிமூன்று, தலைப்பு: பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை. பக்கம் 698 முதல் 708 வரை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவளை நடத்து என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். பெரம்பை கையாடாதவன் தன் மகளை பகைக்கிறான். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 24 வசனம்: தகப்பன் சிற்றியான புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் தேசிப்பிள்ளைகளாயிருப்பீர்களே. எபிரேயர் 12 அதிகாரம் 7 வசனம்: பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்காக தேவையற்ற சமயத்திலும் அடிக்கடியும் திறமை உபயோகிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பெற்றோர்கள் தேவையான சமயத்தில் கூட சிற்றை அளிப்பது தவறு என்று எண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேதாகம பகுதியை காட்டியுள்ளோம். திறமை கையாளுவதன் மூலம்தான் வீட்டில் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும் என்று காணப்பட்டால் அந்த வீடு சந்தோஷம் இல்லாத வீடாகத்தான் இருக்க முடியும். புது சிருஷ்டிகளின் வீடு பிறம்பினால் அன்றி அன்பினால் ஆட்சி செய்யப்பட வேண்டும். அன்பின் விதிமுறைகளை அமல்படுத்துவதற்காக ஏதோ ஒரு வேளையில் பயன்படுத்தப்படுவதற்காக மட்டும் பிறம்பு வைத்திருக்கப்பட வேண்டும். அது உபயோகப்படுத்தப்படும் போதும் கூட அன்புள்ள கரத்தினாலே அன்றி ஒருபோதும் கோபக்கரத்தினால் உபயோகப்படுத்தப்படக்கூடாது. புது சிருஷ்டிகள் தெளிந்த புத்தியுடையவர்கள். பரலோகத்தில் பிரமாணங்களில் முதற் படியானது ஒழுங்கு என்பதை படிப்படியாக கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே அதுவே புது சிருஷ்டிகளின் வீடுகளில் முதலாவதாக இருக்க வேண்டிய தனிச்சிறப்பான குணாதிசயமாக இருக்க வேண்டும். ஒழுங்குமுறை என்பது முற்றிலும் அமைதியை கடைபிடிப்பது என்று பொருள்படாது. அப்படி சொல்லுவோம் என்றால் வனாந்திரமும் மருத்துவரின் பட்டணங்களும் தான் ஒழுங்குமுறை காணப்படுகிற இடமாக இருக்கும். ஒழுங்குமுறை என்பது மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இலைப்பாறுதலையும் சுயாதீனத்தையும் பிரமாணத்தையும் குறிப்பிடுவதாக இருக்கலாம். புது சிருஷ்டிகளுக்கு ஒழுங்குமுறை என்பது பிரமாணத்தை குறிக்கிறது. அன்பின் பிரமாணமும் பொன்னான கட்டளையும் வீட்டின் தலைவரையும் துணைவியையும் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும் போது பெற்றோர்கள் எல்லா கிறிஸ்தவ கிருபைகளையும் பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்க செய்கிறது. பிரமாணம் என்பது அன்பின் பிரமாணம் என்பது கூட வெகுமதிகளையும் தண்டனைகளையும் குறிக்கிறது. குடும்பத்தில் இதை செயல்முறைப்படுத்துவது பெற்றோரின் கையில் இருக்கிறது. அவர்கள் அறிந்த அவர்களுடைய பலவீனங்களில் அவர்களுக்கும் பரலோக தகப்பனின் வழிநடத்துதல் தேவைப்படுகிறது. அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய சித்தத்தினாலும் இருதயத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவதோடு அவர்களுடைய வீடுகளும் பூலோகத்தில் நீதிமான்களுடைய வீடுகளுக்கு உதாரணமாகவும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களின் வீடாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் வெகுமதியானது தேவையான சௌகரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதன் மூலம் கிடைப்பவைகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் மனம் மாற செய்வதற்கு அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற தண்டனைகள் அவர்களது பிடிவாதத்திற்கு ஏற்றபடி கூட குறைய இருக்கலாம். ஆனால் நீதியின்படியாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதற்கு சரியான தண்டனை எது என்று ஆராய்ந்து அதன் பிரகாரம் பிள்ளைக்கு அளிக்கும் முயற்சியாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனெனில் நாமே நியாயத்திற்கு கீழாக இல்லாமல் கிருபைக்கு கீழாக அன்பிற்கு கீழாக இருக்கிறோம். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டியவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளிடம் நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும். ஏனெனில் அவர்களிடத்தில் காணப்படும் கரைகளும் குறைகளும் நிச்சயமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மால் அல்லது நம்முடைய முன்னோர்களால் வந்தது. முத்தம் கொடுக்க மறுப்பது என்பது அன்பினால் சில சமயங்களில் தண்டிப்பது போன்று இருக்கலாம். சில சமயங்களில் ஒரு முத்தமே வெகுமதியாக இருக்கக்கூடும். ஒழுங்கீனமாக நடப்பவரை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கீழ்ப்படுகின்றவர்களிடமிருந்து அவர்களுக்கென்று கொடுக்கப்படும் சலுகைகளிலிருந்தும் ஒதுக்கி வைப்பதாகவும் இருக்கலாம். அன்பின் பிரமாணம் சில வேளைகளில் ஒழுங்கு என்ற திறமை இரவு சாப்பாட்டை கொடுக்காமல் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற அப்பத்தையும் தண்ணீரையும் மாத்திரம் கொடுப்பதன் மூலமும் மேலும் அதற்கு மேலான சௌகரியங்களையும் ஆடம்பரங்களையும் கொடுக்காமல் இருப்பதன் மூலமும் பயன்படுத்தலாம். அல்லது சில சமயங்களில் உண்மையான பிரம்பை உபயோகிக்கலாம். இதன் மூலம் வீட்டில் ஒழுங்கையும் ஆசீர்வாதத்தையும் காத்துக் கொள்ளலாம். இந்த ஆசீர்வாதம் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல சிற்றிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும்
உரியதாகும். இப்படி செய்வதன் மூலம் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கவும் இசைவாயிருக்கவும் உதவி செய்யலாம். புது சிருஷ்டி தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கோபமான அல்லது கடினமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்று புத்திமதியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உபயோகிப்பது சரியானதல்ல என்று அவர்களுக்கே தெரியும். அதற்கு மாறாக அவர்களுடைய வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும். கடிந்து கொள்ளும் போது கூட அது அன்பும் இரக்கமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு அடிப்பது மிக தவறானதாகும் என்று எடுத்து சொல்வதும் தேவையற்றது. ஏனெனில் அப்படி செய்யும் போது அது பிள்ளைக்கு சரீர பிரகாரமான காயத்தை உண்டு பண்ணுவதுடன் ஒருவேளை அது செவியின் கேட்கும் தன்மையை கூட பாதிக்கலாம். மாத்திரமல்ல அது அன்பையும் காயப்படுத்தலாம். மேலும் பெற்றோர்களிடத்தில் அன்பிற்கு பதிலாக பயத்தை உண்டு பண்ணலாம். அன்பினால் மாத்திரமே கீழ்ப்படிதலுக்கும் ஒழுங்குமுறைக்கும் வீட்டில் அஸ்திபாரம் போடப்பட முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவசரப்பட்டு அடிப்பதும் கடினமான வார்த்தையை உபயோகிப்பதும் தவறாக இருக்கும். பெற்றோர்களிடத்தில் தவறான மனப்பாங்கு இருப்பதையும் இது காட்டுவதாக இருக்கும். இப்படி இருப்பது அன்பின் பிரமாணத்தின் படியாக அந்த விஷயத்தில் சரியான நீதியுள்ள தீர்மானம் எடுப்பதற்கு ஏற்ற நிலையாக இருக்காது. தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்றதாக இருப்பது போன்று அது தன்னுடைய ஒழுங்குமுறைக்கும் ஏற்றதாக உள்ளது என்பதை பெற்றோர்கள் உணர்வார்கள். அதோடு சரியானபடி யோசித்து பார்க்காமல் தேவையற்ற அதிக அளவான ஒரு தண்டனையை கொடுக்காமல் அமைதியாக உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து பார்த்து குறைவாக இருப்பது போன்று தோன்றுகின்றதையே அளிப்பான். பிள்ளை சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ள செய்வதும் வீட்டில் ஒழுங்கை கடைபிடிக்க அது தேவையானது என்பதை உணரும்படி செய்வதும் பெற்றோரின் கடமையாகும். வீட்டில் உள்ள சந்தோஷம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று பிள்ளை சரியாக புரிந்து கொள்வதும் பெற்றோரை சார்ந்ததாகும். மேலும் பெற்றோர் தன்னிடத்தில் கோபமோ விரோதமோ வெறுப்போ இல்லாதிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தன்னிடத்தில் அன்பாயும் இரக்கமாகவும் இருக்கிறார்கள் என்றும் நன்மை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை தவிர வேறு எண்ணம் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பூலோகத்தில் உள்ள பெற்றோர் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டை கையாள முயற்சிக்கலாம். ஆனால் பரலோக பிதாவுக்கு அவர்கள் தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்காமலும் அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்காமலும் இருக்கும் போது அப்படி செயல்பட முடியாதபடி அவர்களிடத்தில் ஒரு முக்கியமான உதவி குறைவுபட்டிருக்கும். அப்படியான சூழ்நிலையில் புது சிருஷ்டியை போன்று திவ்ய பிரமாணத்தையும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டி இருப்பதையும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதையும் அதற்கு கீழ்ப்படியும்படியாக அவர்கள் எடுத்துள்ள முயற்சிகளையும் சுட்டிக்காட்டிட இயலாது. கிறிஸ்தவ பெற்றோரிடம் ஒரு அனுகூலமான சூழ்நிலை உள்ளது. அவர்கள் தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு குழந்தை வளர வேண்டிய வழியில் பெற்றோர்கள் அதை வளர்க்க வேண்டும் என்ற திவ்ய கட்டளையை வாசிக்க வேண்டும். அதை அவர்கள் உபயோகிக்க வேண்டும். மேலும் நாம் எல்லோரும் விழுந்து போன நிலையில் இருப்பதினால் நம்மால் திவ்ய திட்ட அளவுக்கு வர இயலாமல் இருக்கிறபடியால் இது அவசியமாய் இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதோடு நாம் பிறந்துள்ள சூழ்நிலைகளில் காணப்படுகின்ற பொல்லாத நிலைமையிலிருந்து மீளும்படி இப்படியான சீர்திருத்தங்களுக்கு இவைகள் உதவியாக இருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும். பிள்ளைகளுடைய மனங்கள் இந்த கருத்துக்களை ஏற்றுக் கொள்ளாது என்றும் சரியானதற்கும் தவறானதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணராதிருக்கிறார்கள் என்றும் மேலும் தவறு செய்தால் நியாயமான தண்டனை உண்டு என்பதையும் அதே வேளையில் நன்மை செய்தால் வெகுமதி உண்டு என்பதையும் அறியாதிருக்கிறார்கள் என்று நினைப்பது தவறு. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய சிறு வயதில் நீதியின் ஒழுங்குகளை எப்படி கற்றுக்கொண்டார்கள் என்பதையும் அப்போது கண்டிக்கவும் திருத்தவும் தேவைப்பட்ட போது சிக்ஷிக்கவும் பெற்றோர்கள் தவறவில்லை என்பதையும் தங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி பார்க்க மறந்து விடுகிறார்கள். நாம் குழந்தைகளாயிருந்த வேளையில் பெற்றோர்கள் நம்மை கண்டித்த போது மனதளவில் அவைகள் நமது குணத்தை அபிவிருத்தி செய்யும்படியாகத்தான் செய்யப்பட்டது என்பதில் உள்ள நியாயத்தை உணர்ந்தோம் என்பதை நாம் கூட நினைத்து பார்க்கிறோம். ஆனால் நாம் குற்றம் செய்யாத போது நாம் கண்டிக்கப்பட்ட போது அல்லது தண்டிக்கப்பட்ட போது அது நியாயமானதல்ல என்று உணர்ந்த போது எப்படி ஆத்திரமடைந்தோம் என்பதையும் அல்லது அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை காட்டிலும்
அதிகமாக தண்டிக்கப்பட்ட போது எப்படி ஆத்திரம் அடைந்தோம் என்பதையும் நினைத்து பார்க்கிறோம். ஒரு குழந்தையின் மனதை சரியானது அல்லது தவறானது, உண்மையானது அல்லது பொய்யானது, நியாயமானது அல்லது அநியாயமானது என்ற பிரகாரம் நடத்துவதற்கு அதுவே சரியான நிச்சயமான வழியாக இருப்பது மாத்திரமல்ல, இந்த பருவத்தில் குழந்தை பெற்றோர்களின் சொல்லுக்கு இணக்கம் தெரிவிக்கும் நிலையில் இருப்பதால் அது குணாதிசயத்தில் வளர்ச்சி செய்யவும் உதவி செய்வதாக இருக்கிறது. குழந்தையின் மனசாட்சியும் விஷயங்களை கவனிக்கக்கூடிய தன்மையும் உருவெடுக்கின்ற நிலையில் இருப்பதால் இது பண்பை வளர்க்கும் வேலையாக இருக்கிறது. மேலும் இவ்வேலையில்தான் குழந்தை தனது பெற்றோர்கள் மாத்திரமே தனக்கு ஒழுங்குமுறையை கற்றுத்தருபவர்கள் என்பதை சரியான விதத்தில் உணர்கிறது. பண்பை வளர்க்கும் இந்த வேலையை குழந்தை பிராயத்தில் பார்க்காது விட்டுவிட்டால் இது எதிர்காலத்தில் இன்னும் அதிக கடினமான வேலையாகிவிடும். மேலும் இடைப்பட்ட காலத்தில் இது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அயலகத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அதிகமான துர்பயன்களை விளைவிக்கும். ஆகவே ஒரு குழந்தை எப்படி வெளிப்படையாக பண்புடன், சாந்தத்துடன், கீழ்ப்படிகளுடன் இருக்க வேண்டும் என்பது போன்றவைகளை கற்றுக் கொடுப்பதில் மாத்திரமே அதன் பயிற்சியாக இருக்கக்கூடாது என்பதை சிந்திப்பதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆனாலும் இரவகத்தில் சரியான கருத்துக்களை பதிய வைப்பதும் வயோதிகருக்கும் இளமையில் உள்ளவர்களுக்கும் ஆண்டவரின் சித்தத்தை உடையவர்களாக இருப்பதே வாழ்க்கைக்கு ஏற்ற முறையாகும் என்று சரியானபடி உணர வைப்பதுமே மிக முக்கியமாக உள்ளது. பொன்னான கற்பனை, அன்பின் கட்டளை, தயாளம், சாந்தம், அமைதி, பொறுமை என்கிற பிரமாணங்கள் குழந்தைகள் மனதில் பதியும்படி குடும்பத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள் முதலானோருடன் குழந்தை கொள்ளக்கூடிய உறவில் காணப்படும்படியாகவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சுயநலமாக இருக்கும்படியாக கற்றுக் கொடுக்கப்படுகிற குழந்தை அல்லது இயற்கையாகவே சுயநலத்துடன் காணப்படும் குழந்தை, அதன் சுயநலத்தை குழந்தையிடம் அன்புடன் எடுத்து கூறப்படாவிட்டால், ஆனாலும் மற்றவர்கள் முன்னிலையில் அப்படி செய்யலாகாது, அதை அன்புடன் கண்டித்து திருத்தாதிருக்கும் போது அந்த குழந்தை மிகவும் சரியான வேளையில் மிக முக்கியமாக பாடத்தை கற்றுக்கொள்ள தவறி விடுகிறது. குழந்தையின் வெளிப்புற நடத்தையை குறித்தும் மனதிற்கும் நிதானித்து அறியும் அறிவிற்கும் ஏற்ற அறிவுரைகளையும் சீர்திருத்தங்களையும் கொடுப்பதற்கு இப்படியான ஒரு தருணத்தை பெற்றோர்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாத பெற்றோர் தன்னுடைய குழந்தையை பொறுத்தவரையில் மிக நல்லதொரு தருணத்தை இழப்பது மாத்திரமல்ல, கிருபைகள் மாத்திரமே வளர வேண்டிய மனம் என்னும் தோட்டத்தில் களைகளையும் வளர அனுமதிக்கிறார்கள். இப்படி செய்வதனால் வருங்காலத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு உள்ள உறவில் தனக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரச்சனைகள் வர வழிவகுக்கிறார்கள். நல்ல மனம் படைத்த பெற்றோர்களின் இருதய வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் பிள்ளைகளின் வடித்தவறிய போக்கும் தன்னிச்சையான செயல்களும் சுயநலமும் இளமையின் ஒழுங்கீனமான செயல்களும் காரணமாக அமைந்து விடுகின்றன. இதற்கு காரணம் அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்யாமல் விட்டுவிட்டதே. மேலும் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த அனுபவங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். குழந்தையை சரியான விதத்தில் சுயநலமற்ற தன்மையிலும் அன்பிலும் கீழ்ப்படுதலிலும் ஆண்டவரிடம் பயபக்தியிலும் தன்னுடன் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது போன்றவைகளிலும் பயிற்றுவிக்கும் பெற்றோர்கள் தாங்களே நல்ல அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு இந்த குணங்களை கற்றுக் கொடுக்க முயலும் வேளையில் அவர்கள் கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் வளருகிறார்கள் என்பது உண்மையாகும். அதே வேளையில் பெற்றோர்களது அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டவரோடும் சக குடும்ப அங்கத்தினரோடும் சக மனிதர்களோடும் கொண்டுள்ள உறவிலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்ற கருத்துக்களை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்து காண்பிக்கும்படி குழந்தைகள் எதிர்பார்ப்பார்கள் என்பதை அவர்களும் கற்றுக்கொள்கிறார்கள். இது அவர்களை தங்களுடைய சொந்த வார்த்தைகளை குறித்தும் தங்களுடைய நடத்தையை குறித்தும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக்கும். மேலும் இப்படியாக ஜாக்கிரதையாக இருப்பது பொதுவான தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லா சிறிய அம்சங்களிலும் கவனம் செலுத்துவது. இப்படியான ஒரு பெற்றோரிடம் நிச்சயமாகவே அதிகமான அளவு ஆண்டவரின் ஆவி கிருபைகளை திருப்தி அடைய பண்ணும். மேலும் இப்படியாக அதிக அளவிற்கு தேவனுக்கு பிரியமானவனாக ஆக்குவதோடு கூட ராஜ்யத்திற்கென அவனை ஆயத்தப்படுத்தவும் தகுதியாக்கவும் செய்யும்.
வீட்டின் சூழ்நிலை எவ்வளவுதான் ஏழ்மையானதாக இருந்தாலும் தூய்மையானதாக காணப்பட வேண்டும். நாம் அறிந்துள்ளபடி தற்போதைய சூழ்நிலையில் சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயலிலும் முற்றிலும் தூய்மையாக இருப்பது சாத்தியமில்லை. அதே மாதிரி வெளியரங்கமாக தூய்மையாக இருப்பது முடியாத காரியம். ஏனெனில் காற்று ஊசியாலும் புகையாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடும் கூடுமான வரையில் முற்றிலும் தூய்மையுள்ளதாக இருக்க வேண்டும். வெளிப்படையான அழுக்கு குப்பை ஆகியவற்றிலிருந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். அபூரண மட்பாண்டங்கள் உண்டாக்கப்படுவது போல நேர்மையின்மையிலிருந்தும் கரைகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். எவ்வளவுதான் தன்னுடைய வீடு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவுதான் குறைவான சாமான்களுடன் இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் வீட்டை பார்க்கும் போது அதை ஒரு தூய்மையான இடமாக தேவனுடைய ஒரு வீடாக ஒரு பரிசுத்த ஸ்தலமாக காண முடிய வேண்டும். தன்னுடைய வீட்டை ஞாபகப்படுத்தி பார்க்கும் போது குடும்ப வழிபீடத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜபத்தின் சத்தத்தையும் பல சந்தர்ப்பங்களில் தகப்பன் அல்லது தாய் கூறிய அன்பான வார்த்தைகளையும் மன திருப்தியாலும் ஆண்டவரின் வழிநடத்துதலுக்காக விட்டுக் கொடுத்ததால் ஏற்பட்ட பொதுவான சமாதானத்தின் இலைப்பாறுதலில் ஆவியையும் ஒவ்வொரு குழந்தையும் காணும்படி இருக்க வேண்டும். வீட்டில் அன்பின் இனிய வாசனையை காண்பதோடு வீட்டில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரோடும் இனிய வாசனை இருப்பதையும் அது சாந்தத்திலும் சாதுவான தன்மையிலும் இரக்கத்திலும் உதவி செய்யும் தன்மையிலும் வெளிப்படுவதை அவனால் உணர முடிய வேண்டும். இப்படி அன்பின் சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை அவனுக்கு அறிவு தெரிந்த நாளிலிருந்தே ஆண்டவரை தெரியப்படுத்த வாஞ்சை உள்ளவனாகவும் அவருக்கு கீழ்படிய வாஞ்சை உள்ளவனாயும் இருப்பான் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அவன் 10 அல்லது 12 வயதை எட்டிய காலத்திலிருந்து ஆண்டவருக்கென தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பது சரியானது என்று கூறி உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். மேலும் அவன் விஷயங்களை சரியானபடி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் போது அவன் ஆண்டவருக்கு முன்னால் இருக்கும் நிலைமையானது பெற்றோர்கள் மூலமாகத்தான் இருக்கிறது என்பதை அவன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மனதில் முதிர்ச்சியை பெறும் அளவின்படி ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை அவனிடம் எதிர்பார்க்கிறார். இப்படியாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய தவறினால் அல்லது மறுத்தால் அப்பொழுதும் வீட்டில் உள்ள தூண்டுதல் இன்னும் தொடரும் என்று நிச்சயித்துக் கொள்ளலாம். ஆனாலும் மன வளர்ச்சியின் பருவம் அடைந்த பின்னரும் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யாமல் இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒருவன் கிருபையின் சிங்காசனத்தை நெருங்குவதற்கும் மேலும் அவருடையவர்களுக்கு கர்த்தர் வாக்கு திட்டம் பண்ணி இருக்கிறவைகளை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கும் அவன் தயங்கலாம். ஏனெனில் அவன் அவருக்கு சொந்தமானவனாக ஆக மறுத்துவிட்டான். இருந்த போதிலும் தங்கள் மேலும் குழந்தையாக இருந்த வீட்டின் மேலும் தேவனுடைய பாதுகாப்பும் கிருபையின் சிங்காசனத்திற்கு செல்ல எடுக்கப்பட்ட காரணங்கள் குறித்ததான ஒரு விலையேறப்பெற்ற ஞாபகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கும். மேலும் திவ்ய பாதுகாப்பிற்காகவும் சிருஷ்டிகளை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக அணுகக்கூடிய ஒரு சாக்கியத்திற்காகவும் அவரோடு உள்ள உறவை உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாஞ்சையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒருவன் ஒரு பெற்றோராக ஆகும் போது அவன் உடனடியாகவே தனது மனதிற்குள் அவன் பயிற்சி அளிக்கப்பட்டபடியே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பயிற்சி அளிக்கும் ஒரு வாஞ்சையை உணர்வான். இந்த எண்ணங்கள் எல்லாம் படிப்படியாக அவனுடைய இருதயத்திற்குள் வரத் தொடங்கும். மேலும் அந்த வேலை வரும்போது அவன் அர்ப்பணம் செய்து கொள்ளுவான் என்று எல்லா நிச்சயத்தோடும் கூறலாம். எந்த நிலைமையிலும் தேவ பக்தியுள்ள வீட்டின் நல்ல சூழ்நிலை அவனோடு இருந்திருக்கும். மேலும் அவன் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அநேக தீமைகளிலிருந்து ஒரு பரிசுத்த பாதுகாப்பு அவனோடு நிச்சயமாக இருந்திருக்கும். இப்படியாக அன்பின் இரக்கத்தின் பொறுமையின் சாதுவான தன்மையின் இனிமையான வாசனையுள்ள ஒரு வீட்டோடு ஆண்டவருடைய ஆவி இல்லாத வீட்டை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஆண்டவருடைய ஆவி இல்லாத வீட்டின் சுயநலம்தான் சட்டமாக இருக்கிறது. இப்படியான வீட்டில் உள்ள குழந்தை பெற்றோர்களுக்கு இடையில் உள்ள வாக்குவாதங்களை கவனிக்கிறது. மேலும் எப்படி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடாமல் தனது சுயத்தை மட்டும் நிலைநாட்ட ஒவ்வொருவரும் முயற்சிக்கிறார்கள் என்பதை குழந்தை கவனிக்கிறது.
இப்படிப்பட்ட வேளையில் குழந்தையின் காதில் விழுவதெல்லாம் கடிந்து கொள்ளுதல், புகார் கூறுதல், குற்றம் கண்டுபிடித்தல், கோபமான வார்த்தைகள், கடுமையான சத்தங்கள் போன்றவைகள்தான். இவைகள் பிள்ளைகளுக்குள் தொற்றிக் கொள்ளுகின்றன. அவர்களும் இதற்கு பின்னர் சிறிய விஷயங்களுக்காக கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஒருவரோடு ஒருவர் கோபமாக பேசுகிறார்கள். வீட்டை எப்பொழுதும் குழப்பத்தில் வைக்கிறார்கள். வீட்டில் காணப்படும் இந்த சுயநலம் தொடர்ச்சியாக இருக்கும் போது இது குழந்தையின் மனதிலும் நடத்தையிலும் வளர்ச்சி பெறுகிறது. கோபமான ஒரு குரலில் பெற்றோர் குழந்தையை ராஸ்கல் என்று திட்டும் போது அதன் குணத்திற்கு எதிராக இப்படியாக ஒரு பிரதிபலிப்பு வரும்போது முதலாவது குழந்தை மனவேதனைப்படுகிறது. பின்பு கடின மனதை பெறுகிறது. காலப்போக்கில் ராஸ்கலாக இருப்பதில் பெருமிதம் அடைகிறது. நான் உன்னை நரிவு உடைப்பேன் அல்லது உன்னுடைய முதுகை உடைப்பேன் என்று கோபமுள்ள தாயின் சத்தம் வரும்போது இந்த வார்த்தைகளினால் சந்தேகத்திற்கு இடமின்றி ஓரளவு பயம் குழந்தையின் இருதயத்திற்குள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் வெகு சீக்கிரத்தில் இவைகளெல்லாம் வெறும் பயமுறுத்துதல் தான் என்று கற்றுக்கொள்ளும் போது அதே அளவிற்கு பயமும் அதை விட்டு அகன்று விடுகிறது. மேலும் அரசாங்க சட்டம் தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு கடுமையான துன்பத்தை அனுமதிக்காது என்பதையும் ஏற்ற சமயத்தில் அறிந்து கொள்ளுகிறது. குழந்தையின் மனமும் தன்னுடைய பெற்றோர்களும் தனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் கூட அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறு மனதிலிருந்து ஆரம்பத்தில் உள்ள அன்பின் உணர்வு வெளியேற்றப்பட்டு விட்டது. கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலும் கூட பெற்றோர்கள் உண்மையற்றவர்களாக இருப்பதை அது காண்கிறது. அநேக முறைகளில் வாக்குறுதிகள் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலேயே கொடுக்கப்படுவதையும் குழந்தை காண்கிறது. இப்படியாக தன்னுடைய உண்மையான நோக்கத்தை பொறுத்தவரை குழந்தைக்கு பொய் சொல்லவும் பயமுறுத்தவும் வாக்கு கொடுக்கவும் மற்றவர்களை ஏமாற்றவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு கடினமான குணமுடைய குழந்தையாக வளருவதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் உண்டா? ஆச்சரியப்படுவது என்பது மோசமான பயிற்சிக்கும் வித்தியாசமான பயிற்சிக்கும் இடையில் நாகரீக உலகமானது பயிற்சியே இல்லாதிருப்பது அதை காட்டிலும் மோசமானதல்ல. ஆமென்.